In this video, we are going to see about a new ideology, that is Neo Darwinism, அல்லது புதிய டார்வினியம் அப்படிங்கிறது. டார்வினிசம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். டார்வினிசத்துல ஓவர் ப்ரொடக்ஷன், தென் காம்படிஷன், நெக்ஸ்ட் ஒன் வேரியேஷன், லாஸ்ட் ஒன் நேச்சுரல் செலெக்ஷன். அதாவது ஒரு உயிரினம் எண்ணிக்கையில் அதிகரிக்கும், எனவே அங்கே வாழ்க்கை போராட்டம் போட்டிகள் இருக்கும், அதனால உடலில் மாறுபாடுகள் தோன்றும், அந்த மாறுபாடுகள் தோன்றிய உயிரினத்தை இயற்கை தேர்வு செய்து கொள்கிறது, நேச்சுரல் செலெக்ஷன். இதுதான் டார்வினிசம். இந்த டார்வினிசத்தை நம்ம படிச்சிருக்க டார்வினிசத்தை புதிய விளக்கங்களுடன் விளக்க முற்படுவது தான் புதிய டார்வினியம் அல்லது நியோ டார்வினிசம். நியோ டார்வினிசம் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டார்வினியன் எவல்யூஷன் த்ரூ நேச்சுரல் செலெக்ஷன். அதாவது நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு வழியாக ஒரு சிற்றினம் தோன்றுகிறது என்ற டார்வினிய கருத்தை புதிய விளக்கங்கள், அதுக்கு ஏன் புதிய விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னா, காலப்போக்கில் பரிணாமம் பற்றிய ஆராய்ச்சிகளில் நிறைய மாறுபாடுகள் வருது. திடீர் மாற்றம், மியூட்டேஷன், ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுவது, அதில் இயற்கை தேர்வு, பலவிதமான இயற்கை தேர்வுகள், புதிய கண்டுபிடிப்புகள் வர வர அதன் அடிப்படையில் டார்வீனியத்தை மெருகேற்றுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறினது. அப்போ அதனால் ஏற்கனவே இருந்த விளக்கங்களுடன் சற்று அதிக விளக்கங்கள், அதாவது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப விளக்கங்களை கொடுத்து புதிய டார்வீனியம் என வருது. இதனுடைய ஆதர்ஸ் யார் அப்படின்னு கேட்டால், வேலஸ், ஹெயின்ரிச், ஹெக்கல், வீஸ்மேன், மென்டல். அடுத்து அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, புஸ்தகத்தில் Change in frequency of genes in a population arises due to mutation, variation, isolation and natural selection. அதாவது ஒரு உயிரின தொகையில், group of organisms, that is called a population. That is, population is nothing but group of a particular species which can interbreed among themselves. தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு சிற்றினத்தின் கூட்டமே உயிரின தொகை அல்லது population எனப்படும். இதில் இருக்கக்கூடிய ஜீன் ஃப்ரீக்வன்சி, ஜீன் ஃப்ரீக்வன்சி என்றால் பலவிதமான பண்புகள் இருக்கும், அந்த ஒரு சிற்றினத்திலேயே பல பண்புகள் காணப்படும், அந்த பண்புகளில் எத்தனை உயிரினங்கள் இருக்கின்றன என்ற எண்ணிக்கை, அதுதான் ஜீன் ஃப்ரீக்வன்சி. அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி மாறுபடலாம். எதனால்? திடீர் மாற்றத்தினால, வேரியேஷன், வேறுபாடுகளால், ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுவதால், இயற்கை தேர்வுகளால் இந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை ஒவ்வொன்றா நம்ம இங்கே பார்ப்போம். முதல்ல மியூட்டேஷனல் தியரி. மியூட்டேஷனல் தியரியை முதல் முதலாக கண்டறிந்தவர், தட் இஸ் புட் ஃபார்வர்ட் பை ஹியூகோ டிவரிஸ். ஹியூகோ டிவரிஸ் எதுலன்னா, ஈவினிங் ப்ரைம்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈனோ தீரா லமார்க்கியானா என்று அழைக்கப்படக்கூடிய அந்திமந்தாரே, அந்த செடியில தான் அவர் முதல் முதலாக திடீர் மாற்றத்தை கண்டறிந்தார். அப்போ அதில் டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்க டெஃபினிஷன், மியூட்டேஷன்ஸ் ஆர் சடன் ரேண்டம் சேஞ்சஸ், திடீரென்று தோன்றக்கூடிய மாறுபாடுகள், தட் அக்கர் இன் அன் ஆர்கனிசம் தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திடீரென்று ஒரு உயிரியில் தோன்றக்கூடிய மாறுபாடுகள், சேஞ்ச், அந்த உயிரியில் எங்கனம் தோன்றலாம், பண்புகளுக்கு காரணம் ஜீன்கள்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஜீன்களில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே உயிரியின் பண்புகளில் மாற்றம் ஏற்படும். இப்போ அதனால் அந்த மாற்றம் என்பது, அந்த உயிரில் ஏற்பட்ட மாற்றம் என்பது ஜீன்களில் பொதுவாக ஏற்படுவதால் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வாய்ப்பு உண்டு. புஸ்தகத்தில் தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரியா படலை. ஏன்னா மியூட்டேஷன்ஸ் ஆர் ஹெரிட்டபிள், ஹெரிட்டபிள் தான். ரொம்ப மைனூட்டாக ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன் இருந்தால் இட் மே பி நாட் ஹெரிட்டபிள், பொதுவாக மியூட்டேஷன்ஸ் ஆர் ஹெரிட்டபிள். கடத்தப்படக்கூடியது அடுத்த தலைமுறைக்கு, அதாவது ஒரு உயிரில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அதாவது ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பொதுவாக திடீர் மாற்றம் ஜீன்களில் தான் அதிகமாக ஏற்படுவதுண்டு, எனவே அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். ஜீனில் ஏற்படாத மாற்றங்கள் ஒருவேளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதில் ஒரு புதிய சிற்றினம், இந்த மியூட்டேஷன், நம்ம டார்வினியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒரு புதிய உயிரினம், புதிய சிற்றினம் எங்கனம் உருவாகிறது, இதுதான் நம்முடைய கண்ணோட்டமாக இருக்கும், புதிய சிற்றினம் எங்கனம் உருவாகும். அதை
மியூட்டேஷனுக்கும் புதிய சிற்றினம் உருவாவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? மியூட்டேஷன் என்பது திடீர் மாற்றம். இதுவரை இருக்கக்கூடிய உயிரினங்களில் சில உயிரினங்களுக்கு திடீர் மாற்றம், ஒரு பண்பில் மாற்றம் ஏற்படுகிறது. பண்பில் மாற்றம் ஏற்பட்ட அந்த விலங்குகள் ஒரு தனி சிற்றினமாக மாறுகிறது என்பதுதான் மியூட்டேஷன் தியரி அப்படின்னு சொல்றோம். இந்த மியூட்டேஷன் தியரியை முதல் முதலாக கொடுத்த ஹியூகோ டிவிரிஸ் இருக்கார்ல, அவருடைய கருத்துப்படி ஒரு சிற்றினம் எங்கனம் தோன்றி இருக்கிறது. லமார்க் டார்வின் அவர்களுடைய கருத்துப்படி சிற்றினம் எங்கனம் தோன்றி இருக்கிறது. இதனால் வேறுபாடுகளால் எங்கனம் தோன்றி இருக்கிறது அப்படிங்கிற ரெண்டு வியூஸ் இருக்கு, அதை பார்ப்போம். முதல்ல அக்கார்டிங் டு ஹியூகோ டிவிரிஸ், டிவிரிஸ் சொல்றாரு, சடன் அண்ட் லார்ஜ் வேரியேஷன், திடீரென்று தோன்றக்கூடிய பெரிய மாற்றங்கள் ஒரு புதிய உயிரி உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. அதான் சிறு மாற்றங்கள் சில வேளைகளில் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, ஆனால் ஒரு உயிரியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கடத்தப்படும், அது ஒரு சிற்றினமாக மாறும் என்பது ஹியூகோ டிவிரிஸினுடைய கருத்து. ஆனால் லமார்க் டார்வின் என்ன சொல்றாங்க, அவங்க எதுல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கி, சின்ன 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 மாற்றங்கள் ஒரு உயிரியல் துவக்கத்தில் ஏற்படும், அந்த சின்ன மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து அவை அக்குமுலேட் ஆகுது, சேர்கிறது, சிறு மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து அவை வேரியேஷன்ஸ், அதாவது வேறுபாடுகளாக மாறி அவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு புதிய சிற்றினம் உருவாக வழிவகை செய்கிறது. இங்க ஒரே மாற்றம், திடீரென்று தோன்றக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஒரு புதிய சிற்றினத்தை உருவாக்குகிறது, அங்க அப்படி சொல்லல, சின்ன 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 மாற்றங்கள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வேறுபாடுகளாக, நிறைய வேறுபாடுகள் இருக்குது, இந்த வேறுபாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சிற்றினத்தை உருவாக்குகிறது என்பது லமார்க் மற்றும் டார்வினுடைய கருத்து. சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷனல் தியரி, இந்த தியரி மியூட்டேஷனல் தியரி திடீர் மாற்ற கோட்பாட்டினுடைய சாலியன் ஃபீச்சர்ஸ், அதாவது முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. மியூட்டேஷன்ஸ் அதாவது திடீர் மாற்றம், தட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், அப்போ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ மென்டல் முதல் முதலாக ஜெனட்டிக்ஸில் அவர் பட்டாணி செடியில் என்ன செய்தாருன்னா வேறுபாடுகள் பார்த்தா, உயரம் குட்டை ரெண்டு பார்த்தார். அப்போ உயரம் ஒன்று, இன்னொன்று குட்டை, ரெண்டு பண்பு மட்டும்தான். இதுக்கிடையில் உயரமும் இல்லை குட்டையும் இல்லை, இடைத்தரப்பட்ட உயிரி அப்படின்னு ஒரு உயிரியே இல்லை. உயரம் குட்டை இது ரெண்டும் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், முதல்ல ஒன்று இன்னொன்று, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட உயிரி கிடையாது, அதுதான் டிஸ்கண்டினியூஸ். கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம மனுஷங்களை எடுத்துக்கோங்க, ஹைட் 5 அடி இருக்குது, 5.1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 6 அடி இருக்குது, 6.5 அடி இருக்குது. அப்போது இப்போது இந்த மனிதர்களில் உயரம் என்பது குட்டை உயரம் அப்படி கிடையாது, குட்டை உயரம் இதுக்கு இடையில நிறைய இன்டர்மீடியேட் இருக்குது, அதாவது இடைப்பட்ட உயரங்கள் இருக்குது, இது கண்டினியூஸ் வேரியேஷன். அதான் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இத்தகைய கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. இப்போ 5 இருக்குது, அடுத்தது 6 அடி, 5 அடி 6 அடி இருக்குது, 5.5 அடி இன்டர்மீடியட் ஃபார்ம், அப்போ 5.5 அடி வர்ற ஆளுக்க பண்பு அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் 5.5 அடி தான் இருக்கும் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதான் கண்டினியூஸ் வேரியேஷன் வில் நாட் பி இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொடர்ச்சியான வேறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், இந்த ரெண்டு பண்பு மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதிலேயே பார்த்தீங்கன்னா பைசம் சைட்டைமில் வேறையும் நிறைய பண்புகள் உண்டு பார்த்துக்கோங்க, அதாவது அதனுடைய விதைகள் ரவுண்ட் ரிங்கிள் படிச்சிருப்பீங்க, முழுமையானது சுருங்கியது, இந்த ரெண்டு பண்பு தான், அதுக்கிடையில் இடைத்தரப்பட்ட உயிரிகள் கிடையாது. அப்போது இங்கனம் டிஸ்கண்டினியூஸாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. பொதுவாக நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷன், இயற்கையாக இனப்பெருக்கம் நடைபெறக்கூடிய எந்த ஒரு உயிரிகளிலும் அப்போது அப்போது திடீர் மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அப்போது நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷன் மியூட்டேஷன் அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம், தென் தேர் இஸ் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் ஆஸ் தி ஆர் ஃபுல்லி ஃப்ளெட்ஜ்டு. இந்த திடீர் மாற்றம் என்பது ஒரு உயிரி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு நல்ல ரெட் கலர், நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பூ கொண்ட ஒரு தாவரம் இருக்குது, என்ன ஏ பிளான்ட் வித் அ ரெட் கலர்டு ஃப்ளார் இருக்கு ஒன்று, திடீர் மாற்றத்தினால கிளியராக அது ஒயிட்டாக மாறிடுது, ஒயிட்டு. அப்போது புதிய ஒரு இனம்
அதே ஃப்ளவர் அதே பிளான்ட்ல ஒயிட் கலர் இருக்கக்கூடிய ஒரு இனம் உருவாகிவிட்டது. அப்போ இது ஒரு திடீர் மாற்றம். அப்போ இது ரெண்டுமே டிஸ்கண்டினியூஸ், அதாவது ரெட் ஒயிட் ரெட் ஒயிட். அப்போ இதுல சில வேளைகளில் ரெட்டும் இல்லை ஒயிட்டும் இல்லை, ரெண்டும் கிடையில பிங்க் கலர் அப்படி ரோஸ் கலர்ல ஏதாவது வருமா? கிடையவே கிடையாது. திடீர் மாற்றத்தில் அப்படி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. திடீர் மாற்றத்தில் இது அல்லது சடன் சேஞ்சில் அதுதான் உண்டாகும் அந்த எக்ஸ்ட்ரீம். இடைத்தரப்பட்ட மிக முழுமையாக திடீர் மாற்றம் நடைபெறுவதால் இதில் இடைப்பட்ட உயிர்கள் காணப்படுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது, they are strictly subjected to natural selection. திடீர் மாற்றம் ஏற்பட்டால் கூட அதுவும் இயற்கை தேர்வுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும். இயற்கை தேர்வு நேச்சுரல் செலெக்ஷன் தான் கடைசியா இதையா அதையா செலக்ட் பண்றது, எதை செலக்ட் பண்றது, எது அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு சூட் ஆயிருக்கு, இப்ப முதல்ல இருந்த ஸ்பீஷிஸா இல்ல அதுல இருந்து மியூட்டேஷன் ஆன திடீர் மாற்றம் அடைந்த உயிரியா, இந்த ரெண்டில் எது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சூழ்நிலையில் வாழ தகுதி பெற்றுள்ளது என்பதை தேர்வு செய்வது இறுதியாக இயற்கை தேர்வு தான், நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிதான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ், சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது, அடுத்தது.